வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் 2024 ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலானது நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 8839 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா காசா கடலில் 2600 கோடி ரூபாயில் மிதக்கும் பாலத்தை கட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுஜிசி நெட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மே 20 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணியின் காரணமாக எழும்பூர் ரயில் நிலைய டிக்கெட் பதிவு மையம் பூந்தமல்லி சாலையை ஒட்டியுள்ள RPF அலுவலக வளாகத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து கோவை வழியாக இயக்கப்பட்டு வரும் 11 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சேலம், ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வருகின்ற 22 தொடங்கி 26 வரை 5 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணியாளர்களின் தினசரி ஊதியத்தை 319 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 96.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும், தமிழில் 100% மதிப்பெண் பெற்ற பெருமை கொண்டுள்ள 43 மாணவ மாணவியருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் சீர்மிகு பாராட்டு விழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைவதை தடுக்க 9 மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் வருகின்ற 20 வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனி வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தும் முறையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம் உட்பட 49 தொகுதிகளில் இன்று 5 தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. கனமழை எச்சரிக்கையின் காரணமாக குற்றாலத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் செல்லும் உள்ளூர் மக்களுக்கும் இ பாஸ் பெறுவது கட்டாயம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தொழிற்பயிற்சியுடன் கூடிய 2 பட்டப்படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையிலான மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மே மாதத்திற்கு வழங்குவதற்காக 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 22 பக்தர்கள் காணிக்கையாக 1 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு 5,800 பேர் புதிய ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமது அவர்கள் தெரிவித்துள்ளார். உதகை மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் 3 சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.